ஹாய், வெல்கம் டு என் மகியும் நானும் சேனல். இன்னைக்கு நாம ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நீங்க எத்தனையோ விதமான குத்துவிளக்கு பூஜை பார்த்துருக்கலாம், பட் இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஐயப்ப சாமி கோவில்ல தான் இந்த ஒரு குத்துவிளக்கு பூஜை நடந்துச்சு. அந்த வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்றேன். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நார்மலி குத்துவிளக்கு பூஜைங்கிறது ஒரு கோவிலில் உட்காந்துருப்போம், ஐயர்லாம் வந்திருப்பாங்க, குத்துவிளக்கு வச்சு அவங்க சொல்கிற மந்திரமெல்லாம் ரிப்பீட் பண்ணிட்டு பூ போட்டு நம்ம பூஜை பண்ணுவோம், இதுதான் இல்லையா? பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட் ஒரு கோவில் உட்காந்துருந்தோம்ல, அது வந்து விநாயகர் கோவில், ஊருக்கு பொதுவான விநாயகர் கோவில். எல்லாருமே வந்து லேடிஸ்லாம் அங்கே தான் இருப்பாங்க. ஐயப்ப சாமிங்க பார்த்தீங்கன்னா ஊர் சுற்றி வருவாங்க அந்த கோவிலுக்கு. ஸோ வந்த உடனே எல்லோரும் திருநீர் வாங்குவாங்க, அந்த கேப்பில் நம்ம வந்து விளக்கெல்லாம் ஏற்றிடணும். விளக்கேற்றிட்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடலாம். வெளியில் வந்து நம்ம லைனாக நிற்கணும், ஏன்னா இந்த மாதிரி குத்துவிளக்கு எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து குத்துவிளக்கு வரணும், அதுக்கப்புறமா வந்து சப்பரம் வரும். சப்பரங்கிறது பார்த்திங்கன்னா சாமியுடைய உருவப்படம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டிராக்டரை வந்து மெதுவாக ஓட்டிகிட்டே வருவாங்க. ஸோ அதுக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு டிராக்டரில் குட்டீஸ்லாம் வந்து சாமி வேஷம் வந்து போட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்தெந்த வேஷம் போட்டு குழந்தைங்கள பார்க்குறீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள். குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ரெண்டு டிராக்டரில் வந்து டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப ஜாலியாக வருவாங்க. எல்லா வீடியோவுமே இதில் இருக்குது. நான் வந்து இப்போ சொல்லிட்டேன், நீங்கள் ஒன் பை ஒன் வந்து நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரிலாம் வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். குத்து விளக்கு எடுத்திருக்க எல்லாரையும் ரெண்டு ரெண்டு பேராக நிற்க வச்சுருக்காங்க, ஏன்னா நம்ம இந்த விளக்கு அணையாமல் கோவிலுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். ரொம்ப பெரிய டாஸ்க் தான், எப்படி சக்ஸஸ் பண்ணுறோன்னு வாங்க பார்க்கலாம். Thank you.
சாமியே 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 சாம